அஸ்ஸலாமு அலைக்கும் ஹம்துலாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து தேங்காய் பால் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லித்தரமா வாங்க. முதல்ல வந்து ஐஸ் கட்டியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். சூப்பரான தேங்காய் பால் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுமா நமக்கு. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரமா வாங்க. இது வந்து அல்சர் உள்ளவங்களுக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கவங்களாம் நல்லாயிருக்கும். நோம்பு திருந்தோடனே சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக அல்சர் வந்து ஒரு ஆற்றக்கூடிய ஒரு ஜூஸாக தான் நமக்கு இருக்கும். இது நோம்பு திருப்பத்துக்காக தேங்காய் பால் ஜூஸ், சேமியா, சமோசா, அப்புறம் வந்து உளுந்த வடை, கஞ்சி இதில் வச்சுருக்கேன். வாங்கம்மா இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். தேங்காய் பால் ஜூஸ் செய்யறதுக்காக ஒரு தேங்காய் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாமா. ஒரு கப் சுகரை சேர்த்துக்கிறேன். முந்திரியை வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துருக்கு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஏலக்காய் வந்து மூணு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாமா. இப்போ வந்து தேங்காய் வந்து ஓரளவுக்கு அரைப்பட்டுச்சு. முன்னே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றினேன், இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குண்டானில் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணியை சேர்த்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா. இப்போ இன்னொரு டைமும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு பல் வடிகட்டினவே போதும். நம்ம இன்னொரு டைம் வேண்டாம், அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்மா. ஒரு லிட்டர் அளவுக்கு நமக்கு கிடைச்சிது ஒரு தேங்காயில். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஜூஸ் வந்து நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.